हलो फ्रेंड्स वेलकम टू कुंड्रत्तूर समयल इनकी नम्म कुंड्रत्तूर समयल सिंपल मेथड रवे केक चॉकलेट फ्लेवर कुट्टीसुंगलुक्कु पिडिच्च मारी बर्थडे केक सेंजिरुक्कोम फ्रेंड्स உங்கள் குழந்தைங்களுக்கு கடையில் போய் பர்த்டே கேக் வாங்குறதை விட நம்ம வீட்டு கிச்சனில் எவ்வளோ சிம்பிள் மெத்தடில் பர்த்டே கேக் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவை வந்து நான் வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கிறேன். ரவை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களால் எந்த அளவுக்கு மிக்சியில் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா நைஸாக. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சக்கரை அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் ரவை வந்து கால் கிலோ இருக்கும். இப்போ அதுக்கு வந்து சக்கரை வந்து நான் 100 கிராம் எடுக்கிறேன். அளவுலாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப் வந்து ரவை எடுத்துக்கிட்டேன். இப்போ சக்கரை 100 கிராம் எடுத்திருக்கேன். மிக்சியில் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி தயிரும் 100 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தயிர் ஆட் பண்ணலைன்னா 2 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிப்போம். அதேமாரி பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிப்போம். முதல்ல மிக்சியில் நம்ம ஒரு 2-3 பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் 100 ml பால் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அதனால தான் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ரவையில் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரவையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா இந்த சக்கரை ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேக்குக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலன்னா முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து 2 முட்டை எடுத்துக்கணும். முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1-2 மணி நேரம் வெளியே வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூலிங் போன பிறகு இப்போ ஒரே டைரக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திக்னஸ் நம்ம வந்து ரவை ஊற வைக்கணும். பாருங்கள் 1/2 hour ரவை ஊற வைக்கும்போது இன்னும் தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும், அப்போ பத்தாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour வச்சுருவோம். இப்போ பாருங்கள் 1/2 hour ஆகிட்டு நல்லா ஊறிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு. இப்போ நான் மிக்ஸி ஜார்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். திக்னஸ் பார்த்துக்கோங்க, இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ வச்சிடலாம். இப்போ கேக் பேன் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 கிலோ செய்கிற மாதிரி கேக் பேன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வச்சிடலாம். இப்போ அது உள்ளேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர்லன்னா கொஞ்சம் மைதா மாவு கூட டஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ணிவிடுவோம். இந்த திக்னஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கேக் பேட்டர். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 வாட்டி தட்டிக்கோங்க. அப்போ தான் ஏர் கேப் இருந்தால் வந்துடும். இப்போ பாருங்கள் நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் மண் ஆட் பண்ணி ஒரு ஸ்டாண்டும் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம கேக் பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். கேக் பாத்திரம் வைக்கும்போது இந்த ஓரம் வந்து படாத மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரம் டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு கேக்கு தீஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் கரெக்டாக நடுவில் டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. கேக் வேகிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில வந்து செக் பண்ணிக்கோங்க. 1/2 hour ஒருக்க செக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு கேக் 1/4 மணி நேரம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ரவை கேக் மேலே சாஸ் ரெடி பண்ண போகிறோம், சாக்லேட் சாஸ். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1/30 கிராம் சாக்லேட் பவுடர் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 30 கிராம் சாக்லேட் பவுடர்னால்
ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் 30 கிராம் சாக்லேட் பவுடருக்கு வந்து நான் 50 கிராம் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன் அதிகமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்காதீங்க ரொம்ப திக்கா அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி ஆட் பண்ணிக்கலாம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணீங்கனா இன்னும் நல்ல ஃப்ளேவரா இருக்கும் இப்போ வந்து சாக்லேட் சாஸ் செய்ய 200 ml பால் தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 100 ml பால் ஆட் பண்ணிட்டே இப்போ ரெண்டாவது ஒரு 100 ml பால் ஆட் பண்ணிருக்கேன் கட்டி இல்லாம முதல்ல வந்து mix பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நாம அடுப்புல வச்சு mix பண்ணிக்கணும் அப்பதான் கரெக்ட்டா வரும் நீங்க அடுப்புல இப்பமே தூக்கி வச்சிட்டீங்கனா அங்கங்க கட்டி இருந்த மாதிரி ஆயிடும் அதனால நல்லா கட்டி இல்லாம நல்லா mix பண்ணிட்ட பிறகு தான் நாம அடுப்புல வச்சு mix பண்ணிக்கணும் இப்போ பாருங்க நல்லா கட்டி இல்லாம mix பண்ணிட்டே இப்போ அடுப்புல வச்சிரணும் அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்ல வைங்க mix பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லனா கட்டி விழுந்த மாதிரி ஆயிடும் அதனால mix பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க फ्रेंड्स இந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் வந்துட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணாத இந்த மாதிரி நல்ல மினுமினுப்பா இருக்கும் உங்ககிட்ட பட்டர் இல்லனா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாக்லேட் பவுடர் கிடைக்கலனா கூட சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த திக்கல தான் இருக்கணும் இதை விட நம்ம ரொம்ப திக் ஆயிட்டனா ரொம்ப இருவன மாதிரி ஆயிடும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்க முக்கா மணி நேரம் ஆயிட்டு நான் ஓபன் பண்ணிட்ட இட்லி பாத்திரத்தை கேக் வெந்துட்டா செக் பண்ணிக்கலாம் பாருங்க குச்சில ஒட்டல கேக் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து ஒரு ப்ளேட்ல ஆற வச்சிருவோம் கேக் வந்து நல்லா ஆறின பிறகு தான் நாம எடுக்கணும் சூடோட எடுத்தனா பிஞ்சிட்டு வந்துரும் அதனால நல்லா கம்ப்ளீட்டா ஆறட்டும் இப்போ பாருங்க நல்லா கம்ப்ளீட்டா ஆறிட்டு இந்த கத்தி வச்சு இந்த ஓரம் எடுத்து விட்டுக்கோங்க ஓரம் எடுத்து விட்டுக்கிட்டா தான் ஈஸியா எடுக்க வரும் இப்போ ப்ளேட்ல திருப்பி போட்டுறலாம் இப்போ பட்டர் பேப்பர் எடுத்துறலாம் இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிட்டு இப்போ வந்து நம்ம சாக்லேட் கோட்டிங் கொடுக்கணும் அதுக்கு வந்து மேலே மேட்டாப்ல கேக்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் நல்ல கேக்ல சாக்லேட் கோட்டிங்லாம் நல்லா இறங்கும் இப்போ இதே மாதிரி மேட்டாப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம சாக்லேட் கோட்டிங் பண்ணிடலாம் சாக்லேட் சாஸ் எடுத்துக்கோங்க फ्रेंड्स ஃபுல்லா மேலே அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்க ஆறன உடனே இந்த அளவுக்கு வந்திருக்குது அதனால தான் ஃபர்ஸ்டே அடுப்ப நாம ஆஃப் பண்ணினோம் இந்த திக்னஸ்ல கரெக்ட்டா இருக்கும் இப்போ நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன் பாருங்க இப்போ நான் வந்து ஜெம்ஸ் கொஞ்சம் நொறுக்கி வச்சிருக்கேன் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஜெம்ஸ் இந்த மாதிரி நொறுக்கி ஆட் பண்ணும்போது நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स கேக் மேலே एवलो पाकवे सुपरा इरुक्कु पारुंगा रोज येलो पिंक ने इप्पो एवलो सुपरा ईसिया नम्म वीट्लये बर्थडे केक सेंजिट्टोम पारुंगा फ्रेंड्स कुट्टीसुंगलुक्कु अदु रोम्बा पिडिच्चा चॉकलेट फ्लेवरले सेंजिरुक्कोम நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க फ्रेंड्स நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இவ்வளவு நேர வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி சமையல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐட்டானா கிளிக் பண்ணுங்க